வணக்கம் சகாப்தம் கனலி நேயர்களே, கனல் வழி காதல் அத்தியாயம் 22. இவ்வளவு பெரிய அநியாயத்தை அவளுக்கு செய்துவிட்டு எப்படி இவ்வளவு சாதாரணமாக இருக்கிறான்? மனதில் சிறு உறுத்தல் கூட இல்லையா? மன்னிப்பு கேட்க வேண்டாம், வருத்தம் கூட தெரிவிக்க வேண்டாம். இயல்பாக ஒரு வார்த்தை, அதை கூட அவன் பேசவில்லை. அவ்வளவு மட்டரகமாகவா அவளை எண்ணிக்கொண்டிருக்கிறான்? பொங்கி பொங்கி அடங்கியது அவள் மனம். அடிவயிரெல்லாம் எரிந்தது. என்ன அலட்சியம், என்ன தோரணை, அவளால் சகிக்க முடியவில்லை. கொடும் பாதகத்தை அவளுக்கு செய்துவிட்டு ஏதோ அவள்தான் தவறு செய்தவள் போல அவளை புறக்கணிக்கவும் செய்தான். மனம் நொந்து போன மதுரா இரவெல்லாம் உறக்கமின்றி தவித்தாள். காலையில் தாமதமாக எழுந்தாள். எழும்போதே காலை நேர உபாதைகளால் பெரும் பாடுபட்டாள். அவளை தாங்கி பிடித்து அந்த துன்பத்தையெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியவனோ தன் போக்கில் ஓடிக்கொண்டிருந்தான். அவனை பார்ப்பது கூட அரிதாகி போனது. வலியையும் வேதனையையும் பகிர்ந்து கொள்ள ஆளில்லாமல் தனக்குள்ளேயே புழுங்கி மரத்து போன மனதுடன் உணர்வுகளற்ற இயந்திரம் போல் நடமாடிக் கொண்டிருந்தான் மதுரா. மாயாவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட திடீர் சிக்கலால் மன உளைச்சலுக்கு ஆளான ராஜேஸ்வரியின் இரத்த அழுத்தம் எக்குத்தப்பாக எகிறியது. மருத்துவர் பரிந்துரை செய்த மருந்துகள் எதிர்பார்த்தபடி பலன் அளிக்கவில்லை. ஒரு பக்கம் தாயின் ஆரோக்கியம், இன்னொரு பக்கம் மாயாவின் வாழ்க்கை. அதோடு பாரதியின் மீதும் ஒரு கண் வைத்திருக்க வேண்டும். இவ்வளவு பிரச்சனைகளையும் தலையில் சுமந்து கொண்டிருந்த தேவராஜ் மதுராவை பற்றி பெரிதாக எதுவும் யோசிக்கவில்லை. அவனை பொறுத்தவரை நின்று போன திருமணத்தை பற்றி அவள் பெரிதாக கண்டு கொண்டிருக்க கூடாது. பழைய கதை எதுவாக இருந்தாலும் இப்போது அவள் தேவராஜன் மனைவி. அவனுடைய உறவை போற்றி பாதுகாத்துக் கொள்ளத்தான் நினைத்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இப்படி ஆர்ப்பாட்டம் செய்த மாயாவின் வாழ்க்கையை சிக்கலாக்கியிருக்க கூடாது என்று நினைத்தான். அது மட்டுமல்ல, அந்த பிஞ்சு குழந்தை தந்தையை கேட்டு தினமும் அழுகிறதே, அந்த குழந்தையின் துன்பத்திற்கு நாம் தானே காரணம் என்கிற குற்ற உணர்ச்சி சிறிதாவது இருக்கிறதா? ஏதோ ரோபோ போல் போவதும் வருவதுமாக எதிலும் ஈடுபட்டுக் கொள்ளாமல் இருக்கிறாளே, அப்படி என்ன கோபம்? அந்த கிஷோர் அவ்வளவு முக்கியமானவனாகிவிட்டானா? இதைத்தான் அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எத்தனை நாட்களுக்கு இப்படி இருப்பாள்? இருக்கட்டும், பார்த்து கொள்ளலாம் என்கிற பிடிவாதத்துடன் அவனும் அவளிடம் நெருங்கவில்லை. அதோடு நம் மனைவி நம் பாதுகாப்பில் நம் வீட்டில் தானே இருக்கிறாள், எங்கு போய்விடப் போகிறாள், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்கிற தைரியமும் கூட அவனுடைய அலட்சியத்திற்கு காரணமாக இருந்தது. இப்போதெல்லாம் ராஜேஸ்வரி முன்பு போல் மதுராவை தாங்குவதில்லை. உடல்நிலை சரியில்லாததுதான் காரணமா, அல்லது மகளின் வாழ்க்கையை கெடுத்துவிட்டாளே என்கிற கோபம் உள்ளுக்குள் இருந்ததோ தெரியவில்லை. மொத்தத்தில் அவளுக்கு அந்த வீட்டில் இருந்த ஒரே உண்மையான ஆதரவும் இப்போது இல்லாமல் போய்விட்டது. ஒரு பக்கம் தேவராஜின் அலட்சியம், இன்னொரு பக்கம் மாயா மற்றும் பாரதியின் அக்னி பார்வை. இவற்றையெல்லாம் சகித்து கொண்டு நெருப்பில் நிற்பது போல் வாழ்ந்து கொண்டிருந்தாள் மதுரா. ஒரு நொடி போதும் அந்த வீட்டை விட்டு வெளியேற. அவளை போற்றி பாதுகாக்க பெற்றோரும் உடன் பிறந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவளால் போக முடியாது. காரணம் ஆதிரா. அந்த குட்டி தேவதையின் அழுகையும் ஏக்கமும் மதுராவின் மனதை வதைத்தது. எதற்கெடுத்தாலும் அடம் செய்து ஆர்ப்பாட்டம் பண்ணி அடி வாங்கிக் கொள்ளும் ஆதிராவின் மனதில் இருக்கும் சோகத்தை தனதாக உணர்ந்தாள் மதுரா. துருவன் கோபம் தணிந்து மனைவியை ஏற்றுக்கொண்டால்தான் அந்த குழந்தையின் முகத்தில் சிரிப்பை காண முடியும். இங்கு பிரச்சனை என்று மதுரா மூட்டையை கட்டிவிட்டால் துருவன் இன்னும் உச்சாணி கொம்பில் சென்று அமர்ந்து கொள்வான். அவனுடைய குடும்பம் சிதறிவிடும். அந்த பாவத்தை அவள் செய்யலாமா? மனதை கல்லாக்கிக் கொண்டாள். மாயாவின் மீது அவளுக்கு தீராத கோபம் இருக்கத்தான் செய்தது. அந்த கோபத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தாயிடம் அவளுக்கு ஆதரவாக பேசினாள். ஆதிராவின் மனநிலையை விளக்கினாள். நடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் தேவராஜ் தான் என்பதை எடுத்து கூறி துருவனை சமாதானம் செய்யும்படி கேட்டுக்கொண்டாள். தேவராஜிற்காக மாயா அந்த காரியத்தை செய்தாள் என்று தெரிவித்ததும் மருமகன் என்கிற பாசமே அற்று போய்விட்டது பிரபாவதிக்கு. பெண்ணை கொடுத்து விட்டோம் என்று அமைதியாக இருந்தாலே ஒழிய அவன் மீது எல்லையில்லா வெறுப்பு அவள் மனதில் மண்டியது. மருமகள் மீது கோபம்தான், ஆனால் பேத்தி ஏங்குகிறாள் என்று தெரிந்தால் மனம் கேட்குமா? பிரபாவதியின் மனம் தாளவில்லை. மகனிடம் பேசி சமாதானம் செய்ய முயன்றாள்.
அதோடு ஏதவன் இருக்க அம்பை குற்றம் சொல்லி என்ன செய்வது என்று எடுத்து கூறினாள். ராஜேஸ்வரியின் உடல்நிலை குன்றிவிட்டதை அறிந்த நரேந்திரமூர்த்தி பதறிக்கொண்டு தங்கையை பார்க்க ஓடி வந்தார். அப்போது அண்ணனும் தங்கையும் ஒன்று கூடி பேசி மாயாவை துருவனோடு சேர்த்து வைத்து விட வேண்டும் என்கிற முடிவை எடுத்தார்கள். அதன்படி நரேந்திரமூர்த்தியும் மகனிடம் சமாதானம் பேசினார். இந்த சமாச்சாரம் எல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும்பா. இதையெல்லாம் பெருசாக்க கூடாது. நம்ம வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய பிரச்சனைய நாமளே தெருவுக்கு கொண்டு வர கூடாது. அதோடு இதுக்கெல்லாம் காரணம் தேவ் தானா? இப்போ மதுராவும் தேவும் ஒன்னா வாழாமலா போயிட்டாங்க. நீ எதுக்குடா இவ்ளோ ரியாக்ட் பண்ற என்று மகனுக்கு அறிவுரை கூறினார். யார் சொல்லியும் துருவன் கேட்கவில்லை. தேவராஜ் சொல்லுவான், இவளுக்கு எங்க போச்சு அறிவு என்று குறையா கோபத்துடன் எதிர்வாதம் பேசினான். என்னதான் பேசினாலும் குழந்தையை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை அவனுக்கும் இருந்தது. எனவே தந்தையிடம் சொல்லி குழந்தையை மட்டும் அழைத்து கொண்டு வர சொன்னான். விடுவானா தேவராஜ்? குழந்தையை பார்க்கணும்னா அவன் இங்க வரணும் என்றான் பிடிவாதமாக. ராஜேஸ்வரி எவ்வளவோ சமாதானம் சொல்லி பார்த்தாள். நரேந்திரமூர்த்தியும் எடுத்து கூறினார். செவிடன் காதில் ஊதிய சங்கு போல அவன் எதையுமே எடுத்துக் கொள்ளவில்லை. தான் பிடித்த முயலுக்கு மூன்றே கால் என்று பிடிவாதமாக கூறி அவரை திருப்பி அனுப்பிவிட்டான். எந்த பிரச்சனையும் முடிவுக்கு வராமல் ஒரு வாரம் கழிந்துவிட்டது. நாட்கள் செல்ல செல்ல மாயாவிற்குள் பயம் தலை தூக்கியது. குழந்தை மெல்ல மெல்ல இந்த வீட்டு சூழ்நிலைக்கு பழகிக்கொள்ள ஆரம்பித்தாள். தந்தையை கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்யும் அவளுடைய அடம் வெகுவாய் குறைந்து விட்டது. பெரியவர்களின் பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைந்து விட்டது. இனி அவர்களை ஒன்று சேர்க்கும் காரணி எது? அவளுக்கு புரியவில்லை. தேவராஜன் பிடிவாதமும் துருவனின் கோபமும் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து விடுமோ என்கிற பயம் அவளுடைய நிம்மதியை குலைத்தது. அன்று மாலை ஒரு 5 மணி இருக்கும். யாருக்கும் கட்டுப்படாத தமையனை தானே நேரில் சந்தித்து பேசி சமாதானம் செய்யலாம் என்று எண்ணி வந்திருந்தாள் மதுரா. துருவன் அலுவலகத்திலிருந்து வரும் வரை காத்திருந்து மணிக்கணக்காக பேசி அவனை கரைத்தாள். தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன், சின்ன விஷயத்தை பெரிதாக்காதே, குழந்தையை பார் என்று பலவிதமாக பேசி அவன் மனதை இலகு செய்துவிட்டு வீட்டிற்கு வந்தபோது அவளை கொத்தி குடிக்க காத்திருந்தான் தேவராஜ். மதுராவின் மீது கோபமாக இருந்தாலும் அவளை அவமதித்தாலும் புறக்கணித்தாலும் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வரும்பொழுது அவள் உர்ரென்று தூக்கி வைத்திருக்கும் முகத்தையாவது பார்த்தாக வேண்டும் தேவராஜிற்கு. இல்லை என்றால் பைத்தியம் பிடித்துவிடும். அன்றும் அப்படித்தான் பைத்தியம் பிடித்து போய் சுற்றி கொண்டிருந்தான். சாதாரணமாக அங்கும் இங்கும் போவது போல் வீட்டை 10 முறை சுற்றி வந்துவிட்டான். ஆளையே காணவில்லை. பிறகு தோட்டத்தில் நடைபழகுவது போல் நைசாக காரேஜில் எட்டி பார்த்தான். அவளுடைய கார் இல்லை. எங்கே சென்றிருப்பாள்? சிந்தனை மேலிட்டது. போன் செய்து கேட்கவும் ஈகோ இடம் கொடுக்கவில்லை. செக்யூரிட்டியிடம் பேச்சு கொடுத்து சாதாரணமாக கேட்பது போல் எத்தனை மணிக்கு வெளியே போனாள் என்று கேட்டு தெரிந்து கொண்டான். பிறகு தாயிடம் வந்து உடல் நலத்தையெல்லாம் விசாரித்து விட்டு எங்க அவ என்று அலட்சியமாக கேட்பது போல் கேட்டான். யார கேட்கிற? ராஜேஸ்வரிக்கு புரியவில்லை. மதுராவா? வீட்ல இல்ல. இல்லையே, உங்ககிட்ட எதுவும் சொல்லிட்டு போகலையா? இல்லையேப்பா, போன் பண்ணி பாரு. ஆ, கேட்டுக்கறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. தாயின் அறையிலிருந்து நழுவி வந்து ஹாலில் அமர்ந்தான். டிவி பார்த்து கொண்டிருந்த ஆதிராவை கொஞ்சுவதற்கு கூட மனமில்லை. மாடிக்கு வந்து கணனியை உயிர்ப்பித்து அவனுடைய ஷேர்ஸை கண்காணித்தான். அதில் மூழ்கிய பிறகு அவனுக்கு நேரம் சற்று இலகுவாக கழிந்தது. கதவு திறக்கும் ஓசை கேட்டது. சற்றென்று அவனுடைய விரல்கள் வேலை நிறுத்தம் செய்தன. அவள்தான். நிமிர்ந்து பார்க்காமலேயே அவனால் உணர முடிந்தது. மணியை பார்த்தான். 8:30 என்று காட்டியது கணினி. கோபம் பொங்கியது, வாய் துடித்தது. அவள் ஏதாவது சொல்கிறாளா என்று பார்க்க வேண்டும் என்று அமைதியாக இருந்தான். அவள் இவனை கண்டுகொள்ளவே இல்லை. மாற்றுடையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தாள். சட்டென்று கணினியை மூடிவிட்டு மூடியிருந்த குளியலறை கதவை வெறித்து பார்த்தான். வெகு நேரம் கழித்து வெளியே வந்த மதுரா வழக்கம் போல் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவனிடமிருந்து விலகி போனாள். அவனுடைய எரிச்சல் எல்லை மீறியது. உன் இஷ்டத்துக்கு வரத்துக்கும் போறதுக்கும் இது மடம் இல்ல, வீடு. சீற்றத்துடன் வெளிப்பட்ட குரலில் நின்று அவனை திரும்பி பார்த்தாள்.
அவள் முகத்தில் தெரிந்த சோர்வும் களைப்பும் அவன் புருவ மத்தியில் முடிச்சிட செய்தது. என்ன வேணும்? உள்ளடங்கிய குரலில் கேட்டாள். எங்க போயிட்டு வர? சற்று இலகியது அவன் குரல். சற்று நேரம் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த மதுரா பதட்டமில்லாமல் மெல்லிய குரலில், ஆனால் அழுத்தமாக, நிச்சயமா கிஷோர பார்க்க போகல என்றாள். அவ்வளவுதான், இடி விழுந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருந்தது தேவராஜுக்கு. என்ன தைரியம்! உஸ் புஸ் என்று வெப்பு பெருமூச்சை வெளியேற்றியபடி உக்கிரமாக அவளை பார்த்தான். வேற என்ன? இலகுவாக கேட்டாள். எங்க போனன்னு கேட்டேன். பற்கள் நரநரக்க ஒவ்வொரு வார்த்தையையும் கடித்து துப்பினான். சொன்னனே, ஒடிந்து விழுவது போல் நின்று கொண்டு குரலில் அவள் கொடுத்த அழுத்தம் அவனை மலைக்க வைத்தது. இதற்கு மேல் ஏதாவது கேட்டால் நிச்சயம் ஏறுக்கு மாறாகத்தான் பதில் சொல்வாள். நமக்கும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஏற்கனவே பஞ்சத்தில் அடிபட்டவள் போல் நின்று கொண்டிருக்கிறாள். விட்டு தொலைக்க வேண்டியதுதான் என்று நினைத்து போனை எடுத்துக்கொண்டு அறையிலிருந்து வெளியேறினான். கனல் விழி காதல் அத்தியாயம் 22 நிறைவடைந்தது. அத்தியாயம் 23. தேவராஜ் பரவலாக பல நிறுவனங்களில் ஷேர்ஸ் வைத்திருந்தான். அதில் ஒரு நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த பார்ட்டியில் கலந்து கொள்வதற்கு மதுராவை அழைத்தான். அவளுக்கு விருப்பமில்லை என்றாலும் அதை வைத்து இன்னொரு பிரச்சனை உருவாக வேண்டாம் என்று எண்ணி அவனோடு சேர்ந்து புறப்பட்டாள். பார்ட்டி ஹாலில் குடிக்கொண்டிருந்த சனி டப்பங்குத்து டான்ஸ் ஆடி அவளை உள்ளே வரவேற்றது என்று கூறினால் அது மிகையாகாது. காரணம், உள்ளே கிஷோர் இருந்தான். அவனை பார்த்த மாத்திரத்திலேயே உயிரில் பாதி ஒடுங்கிவிட்டது அவளுக்கு. அழுத்தமான காலடிகளுடன் தன்னோடு சேர்ந்து நடக்கும் இரும்பு மனிதனை திரும்பி பார்க்கவே பயமாக இருந்தது. ஆம், பயமாகத்தான் இருந்தது. மரத்து போன உணர்வுகள், கல்லான மனம், இதெல்லாம் எத்தனை பெரிய பொய் என்பதை அப்போதுதான் அவளே உணர்ந்தாள். தேவராஜ் வெகு இயல்பாக இருந்தான். அவன் கிஷோரை பார்க்கவே இல்லை என்று தோன்றியது அவளுக்கு. அதற்கு வாய்ப்பும் இல்லை. காரணம், அது ஒன்றும் அவ்வளவு பெரிய ஹால் இல்லை. யார் யார் உள்ளே இருக்கிறார்கள் என்று தெரியாமல் போவதற்கு. அப்படியானால் அவனை மறந்து விட்டானா? அவ்வளவு சீக்கிரம் மறக்கக்கூடியவனும் அல்ல. அதிலும் கிஷோரை நிச்சயம் மறந்திருக்க மாட்டான். அப்படி என்றால் அவளை சோதிக்கத்தான் இங்கே அழைத்து வந்தானா? மதுராவின் மனம் எரிந்தது. உண்மையில் கிஷோரை அங்கு பார்த்தது தேவராஜிற்கும் அதிர்ச்சிதான். அவன் இங்கு இருப்பான் என்று தெரிந்திருந்தால் இந்த திசை பக்கம் கூட மதுராவை தலை வைத்து படுக்க அனுமதித்திருக்க மாட்டான். அப்படி இருக்க அவனே அவளை இங்கு அழைத்து கொண்டு வருவதா? முகத்தில் எந்த உணர்ச்சிகளையும் காட்டிக் கொள்ளாமல் அனைவரோடும் பேசிக் கொண்டிருந்தான். பேச்சோடு பேச்சாக கிஷோரை பற்றியும் விசாரிக்க தவறவில்லை அவன். எந்த நிறுவனம் அந்த பார்ட்டியை அரேஞ்ச் செய்திருந்ததோ அந்த நிறுவனத்தில் ஒரு முக்கியமான ஆடிட்டர் என்பதை தெரிந்து கொண்டான். மதுராவிற்கு வயிறு கலங்கியது. இதையெல்லாம் எதற்காக விசாரிக்கிறான் என்று அஞ்சினாள். கையில் ட்ரேயுடன் சுற்றி கொண்டிருந்த சீருடை அணிந்த பணியாளன் அவர்களை உபசரித்த போது தேவராஜ் மதுக்கோப்பையை தேர்ந்தெடுத்தான். கண்ணெதிரில் கிஷோர், கையில் மதுக்கோப்பை, பக்கத்தில் மதுரா. சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். கரும்பித்தம் பிடித்தவன், மது ஏறினால் மனிதனாகவே இருக்க மாட்டான். மதுராவின் மூளை எச்சரித்தது. அவன் முதல் கோப்பையை முடித்துவிட்டு அடுத்த கோப்பையை எடுத்த போது, போதும் என்று அவன் காதோரம் மெல்ல முணுமுணுத்தாள். என்ன போதும்? அவனுக்கு புரியவில்லை. அவளுடைய பார்வை அவன் கையில் இருக்கும் கோப்பையில் பதிந்தது. இப்போது அவனுக்கு நன்றாக புரிந்தது. ஏன்? சிறு எரிச்சல் தெரிந்தது அவன் முகத்தில். வீம்பாக பேசி வம்பை இழுத்துக்கொள்ள அவள் தயாராக இல்லை. ப்ளீஸ், பணிந்து போனாள். அவள் கண்களில் தெரிந்த கலவரத்தை கவனித்தவன் எடுத்த கோப்பையை திருப்பி வைத்து விட்டான். பார்ட்டியில் சமத்து பிள்ளையாக அவள் சொல்வதை கேட்டவன் வீட்டுக்கு வந்து தன் வேலையை காட்டினான். ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் வைத்திருந்த சரக்கை தாராளமாக குடித்து முடித்தவன் மதுராவிடம் வம்பிழுத்தான். கிஷோரின் கண்கள் சரியில்லையாம். அவனுடைய பார்வை தவறானதாம். அவனை மும்பையில் விட்டு வைத்திருப்பதே குற்றமாம். அது மட்டுமல்ல, அவளுக்கு கட்டிய கணவன் மீது அக்கறை இல்லையாம். அந்த கிஷோரை பற்றித்தான் கவலையாம். அதனால்தான் அவனை பாதுகாப்பதற்காக இவனை மது அருந்த வேண்டாம் என்று தடுத்தாளாம். நீ தடுத்தால் விட்டு விடுவேனா?
அவனை என்ன செய்கிறேன் பார் என்று சவால் விட்டான். வெளியில் வீம்பாக பேசினாலும் தனிமையில் நிறைய அழுதாள் மாயா. துருவனின் கோபத்தில் நியாயம் இருப்பதை அவள் உள்மனம் மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்தது. அவள் செய்த அதே காரியத்தை அவன் பாரதிக்கு செய்திருந்தால் அவளும் கொந்தளிக்கத்தான் செய்திருப்பாள். என்ன ஒன்று அனைவருக்கும் முன்பாக அசிங்கப்படுத்திவிட்டான். அதைத்தான் அவளால் தாங்க முடியவில்லை. மம்மி மம்மி, டாடி கிட்ட எப்போ போவோம்? சோகமாக அமர்ந்திருக்கும் தாயின் துப்பட்டாவை பிடித்து இழுத்து பாவமாக கேட்டாள் ஆதிரா. முன்பெல்லாம் அழுது அடம் பிடிப்பவள் இப்போது இப்படி அமைதியாக கேட்க துவங்கியிருந்தாள். அந்த குழந்தையின் ஏக்கத்திற்கு சற்றும் குறையாத ஏக்கம் அவள் மனதிலும் இருந்தது. டாடி கிட்ட பேசுறியா என்றாள். ஆ பேசுறேன். கண்களை விரித்து வேகமாக தலையை ஆட்டினாள். நடுங்கும் விரல்களோடு கணவனின் அலைபேசி எண்ணை அழுத்திவிட்டு குழந்தையிடம் கொடுத்தாள். முழுவதுமாக ரிங் சென்று ஓய்ந்தது. அவன் எடுக்கவில்லை. முற்றிலும் வெறுத்து விட்டானா? மாயாவின் மனம் வேதனை கொண்டது. கன்னங்களில் வழியும் கண்ணீரை துடைக்க கூட தோன்றவில்லை அவளுக்கு. அழாத மம்மி, நீயும் நானும் டாடி கிட்ட ஓடிடுவோம் வா. கையை பிடித்து இழுத்தது குழந்தை. இல்லடா, நாம ஓடலாம் வேண்டாம். டாடியே வந்து நம்மள கூட்டிட்டு போவாங்க. இப்போ நீ டாடிக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்றியா? தலையை ஆட்டினாள் ஆதிரா. ரெக்கார்டிங் பட்டனை அழுத்திக் கொண்டு பேசு என்றாள். டாடி டாடி ஹலோ. மம்மி டாடி பேசல. மறுபக்கத்தில் தந்தையின் குரல் கேட்கவில்லை என்றதும் குழம்பிய குழந்தை பேச தடுமாறினாள். மாயா கையால் சைகை காட்டி பேசு பேசு என்றாள். குழந்தை தொடர்ந்தது. மிஸ் யூ டாடி, என்கிட்ட வாங்க டாடி, ஹார்ஸ் விளையாடலாம், பிஷ் விளையாடலாம், ஜாலியா இருக்கும். பாய் டாடி. பேசிட்டேன். ஒற்றை கிளிக்கில் குழந்தையின் குரல் தந்தையின் அலைபேசிக்கு சென்று சேர்ந்தது. வலியா இன்பமா என்று புரியாத ஓர் ஊடல் உணர்வு துருவனின் மனதை ஆக்கிரமித்திருந்தது. கண்களில் நிறைந்த கண்ணீரோடு மகளின் குரலை 10 முறை கேட்டான். ஆவல் அடங்கவில்லை. மீண்டும் மீண்டும் கேட்டான். 100 முறை கேட்டான். அதைவிட அதிகமாக 1 முறை பேசு என்ற மனைவியின் குரலை கேட்டான். உள்ளே வலித்தது. அவள் செய்த தவறு ஒரு பக்கம் வலித்தது. அவளை அடித்து துரத்தியது இன்னொரு பக்கம் வலித்தது. உணர்வுகள் சமணப்படும் வரை அமைதியாக அமர்ந்திருந்தவன் பிறகு அலைபேசியை எடுத்து மனைவியின் எண்ணை அழுத்தினான். சற்று நேரத்தில் ஆதிராவின் குரல் கேட்டது. ஆசை தீரும் வரை அவளோடு பேசினான். அழைப்பை துண்டிக்கும் நேரத்தில் மனைவியை பற்றி கேட்க வேண்டும் போல் மனம் துடித்தது. ஆனால் அவன் கேட்கவில்லை. அன்று இரவு ஒரு பொட்டு தூக்கமில்லை துருவனுக்கு. மனைவியோடும் மகளோடும் கொஞ்சி குழைந்து உருண்டு புரண்ட மெத்தை இன்று முள்ளாக குத்தியது. ஆதிராவின் மணிமணியான பேச்சு அவன் செவியில் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருந்தது. மகளோடு பேசும்போது மனைவியின் குரலை ஒரு முறையாவது பின்னணியில் கேட்டுவிடலாம் என்று எதிர்பார்த்து காத்திருந்தவன் ஏமாற்றத்துடன் அழைப்பை துண்டித்தான். திடீரென்று ஒரு நாள் மதுராவின் அலைபேசிக்கு அழைத்த சோனியா கதறி கதறி அழுதாள். பயந்து போன மதுரா, சோனி ஏய் என்ன என்னன்னு சொல்லு, என்னடி ஆச்சு என்று பதறினாள். அவளால் பேசவே முடியவில்லை. பிறகு அவளுடைய அலைபேசியில் வேறு ஒரு குரல் கேட்டது. ஏமா என்னதாமா உன் புருஷனுக்கு வேணும்? நாங்க பாட்டுக்கு நாங்க உண்டு, எங்க வேலை உண்டுன்னு இருக்கோம். எங்க மருமகனை இப்படி சிக்கல்ல இழுத்து விட்டுட்டாரே உன் புருஷன். நியாயமா இதெல்லாம்? உங்களுக்கு பிடிக்கலனா அபாண்டமா பழி சுமத்தி பொய்கேஸ்ல உள்ள பிடிச்சு கொடுத்துருவீங்களா? ஆங்காரமாக பேசினாள் சோனியாவின் தாய். தேவராஜ் தன்னுடைய பழி உணர்ச்சிக்கு தீனி போட்டு கொண்டான் என்று புரிந்து கொண்ட மதுரா மிகவும் வேதனைக்கு ஆளானாள். அம்மா என்ன நடந்தது? கிஷோருக்கு என்னாச்சு? பிளீஸ் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. இவள் நிதானமாக கேட்க அந்த அம்மாவுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. நிதானமா சொல்லணுமா? உன் வீட்டுல இப்படி ஒரு அநியாயம் நடந்தா நீ நிதானமாத்தான் இருப்பியா? அமைதியா இருங்க, பொறுமையா இருங்கன்னு ஈஸியா சொல்ற. ஒரு தப்பும் பண்ணாம உள்ள இருக்கிறது எங்க மருமக? நீ அமைதியாவும் பொறுமையாவும் இருப்ப, நாங்க எப்படி இருக்கிறது என்று மதுராவை பிடித்து ஏறு ஏறு என்று ஏறிவிட்டாள். அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அலைபேசியை பிடுங்கி சோனியா பேசினாள். மதுரா உன்னை கெஞ்சு கேட்டுக்கிறேன்,
உங்களோட விளையாட்ட எங்க வாழ்க்கையில விளையாடாதீங்க. அவர் ஒரு பாவமும் அறியாதவர். அவரை போய் இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே, தயவு செஞ்சு அவரை வெளியே கொண்டு வர ஏற்பாடு செய்ய. இல்ல சத்தியமா சொல்றேன், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்னோட பாவம் உன் பரம்பரையே சும்மா விடாது சொல்லிட்டேன். வயிறு எறிந்து கண்ணீரும் கம்பளியுமாக அவள் விடும் சாபம் மதுராவை உலுக்கியது. சோனி அவசரப்படாத, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். கிஷோருக்கு ஒன்னும் ஆகாது. பிளீஸ் நீ கொஞ்சம் பொறுமையா இரு சோனி. நான் தேவ்கிட்ட கேக்குறேன், எப்படியாவது சரி பண்ணிடலாம். பதட்டத்தில் நடுங்கியது அவள் குரல். தன்னால் ஒரு உயிர் போய்விடுமோ என்கிற பயத்தில் இதயம் தாறுமாறாக துடித்தது. தோழியிடம் சமாதானம் சொல்லி அழைப்பை துண்டித்து விட்டு உடனே கணவனுக்கு தொடர்பு கொண்டாள். அழைப்பை ஏற்ற ரஹீம், சார் மீட்டிங்ல இருக்காங்க மேம் என்றான். அவளுக்கு காத்திருக்கும் பொறுமை இல்லை. சோனியாவின் அழுகையும் ஆவேசமும் அச்சுறுத்த உடனடியாக கார் சாவியை எடுத்தாள். அரை மணி நேர பயணத்தை 15 நிமிடமாக சுருக்கி அவள் தேவராஜின் அலுவலகத்தை அடைந்த போது முகம் கலவரத்தை பூசிக்கொண்டிருக்க உடல் வியர்வையில் குளித்திருந்தது. ரஹீம் சொன்னது போலவே அவன் மீட்டிங்கில் தான் இருந்தான். ஆனால் அதை மதித்து காத்திருக்கும் பொறுமை அவளுக்கு இல்லை. ரஹீமை வற்புறுத்தி அவனிடம் தான் வந்திருப்பதை தெரிவிக்கும்படி கூறினாள். அவளுடைய பதட்டத்தை கண்கூடாக பார்த்த ரஹீம் ஏதோ சீரியஸான விஷயம் என்று புரிந்து கொண்டு சந்திப்பு அறைக்குள் நுழைந்தான். இடையூறுக்கு மன்னிப்பை வேண்டியபடி தேவராஜிடம் நெருங்கிய ரஹீம் அவன் காதில் விஷயத்தை முணுமுணுக்க, எக்ஸ்கியூஸ் மீ என்றபடி சட்டென்று எழுந்தான் தேவராஜ். கனல் விழி காதல் அத்தியாயம் 23 நிறைவடைந்தது. நன்றி.